எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மாணிக்க வாசகர் அவரை பற்றி அவர் வரலாறு சொல்கிறேன். சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் அப்படின்னு இந்த நாலு பேர்களுடைய சிலைகள் இருக்கும். இறைவனுக்கு அடுத்தபடியாக வணங்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இந்த நால்வர். மாணிக்க வாசகர் அருளியது தான் திருவாசகம். 12 திருமுறையில் 4வது திருமுறை இந்த திருவாசகம். அப்படி திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகருடைய கதையை சொல்றதுல நானும் சந்தோஷப்படுறேன். இன்னொன்று, கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் கடவுளுக்கு சொன்னது தான் இந்த திருவாசகம். சரி, இப்போ மாணிக்க வாசகரை பார்ப்போம். மாணிக்க வாசகர் மதுரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வாத ஊர் என்ற ஊரில் பிறந்தார். சின்ன பிள்ளையிலருந்தே இவருக்கு சிவபெருமான் மேல ரொம்ப நாட்டம். ஒரு முறை இவர் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தபோது இவருக்கு சிலம்புலி சத்தம் கேட்டது. அதிலிருந்து இவருக்கு சிவன் மேல ரொம்ப நாட்டம் அதிகமாயிடுச்சு. இவரும் ஒரு நல்ல குருவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இவருக்கு மதுரையை ஆண்டு கொண்டிருந்த அரிமர்த்தனர் அப்படின்ற மன்னன் இவருக்கு மந்திரி பதவி கொடுத்து மந்திரியா வச்சிருந்தாரு. அப்படி மந்திரியா இருக்கும் காலகட்டத்தில் மன்னன் வந்து இவரிடம் பொண்ணும் பொருளும் கொடுத்து போய் நல்ல குதிரைகளாக வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்திருந்த போது அங்கு குருத்து மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு வயதான முதியவர் உட்கார்ந்திருந்தாரு. அந்த முதியவர் வேற யாரும் இல்ல, சிவபெருமானே தான். மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக அப்படி ஒரு வேஷத்துல அங்க அமர்ந்திருந்தார். மாணிக்க வாசகரும் அந்த வழியா போகும்போது இந்த வயதானவருடைய தேஜஸையும் அவருடைய அந்த பொலிவையும் கண்டு இவரா போய் பேசி நட்புறவை வளர்த்தார். அப்படி பேசிட்டு இருக்கும் காலகட்டத்துல திடீர்னு அந்த வயதானவர் சொல்லிட்டாரு, நீ வந்து மந்திரி தானே, உன்னால முடிஞ்சா இங்க ஒரு சிவனுக்கு ஒரு கோயில கட்ட அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே இதை கேட்ட உடனே இவர் ரொம்ப வசியப்பட்டு ஏதோ மந்திர ஜாலமோ என்னவோ தன்னுடைய மதியிலிருந்து கொண்டு போயிருந்த காசையெல்லாம் வச்சு அந்த திருப்பெருந்துறையில சிவனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டாரு. அதுதான் ஆவுடையார் கோயில் இப்ப இருக்கிறது. அந்த கோயில கட்டின உடனே மன்னனுக்கு தகவல் போச்சு. மன்னன் இவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படி வரும்போது முனிவர் இந்த வயதான தாத்தா அவர் சொல்லுவாரு, சிவன் மன்னன் வந்து குதிரைகள் எல்லாம் எங்கன்னு கேட்டாக்கா குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் அதை பேரை சொல்லி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு குதிரைகள் வரும்னு சொல்லு அப்படின்வாரு. அதே மாதிரி மாணிக்க வாசகனும் அங்க போய் மன்னா குதிரைகள் எல்லாம் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு வரும் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. மன்னனுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் மாணிக்க வாசகர் இந்த நட்சத்திரம் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காருன்னு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நட்சத்திரம் வந்தது, குதிரைகளும் வந்தது. குதிரை வந்து சேவகன்களோட வந்தது, குதிரை சேவகனோட. அந்த குதிரை சேவகளின் தலைவனாக வந்தது சிவபெருமான். அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து குதிரைகளை எல்லாம் விட்டுட்டு சிவனும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுவார். அன்னைக்கு நைட்டு குதிரை லாயத்துல கட்டப்பட்டிருந்த இந்த குதிரைகள் எல்லாம் நரியா மாறி திரும்ப காட்டுக்கே போயிடுச்சுங்க. இதை கண்டு ரொம்ப கோபம் கொண்ட மன்னன் என்ன பண்ணிட்டாருன்னா மாணிக்க வாசகருக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அந்த பனிஷ்மெண்ட் எப்படின்னாக்கா கொளுத்துற வெயில்ல மணல்ல நிக்க வச்சு அவரை கஷ்டப்படுத்தினாரு. இதை கண்டு பொறுக்காத சிவன் வைகை ஆற்றுல பெரிய வெள்ளம் ஏற்படுத்தி மதுரையே அழிக்கிற அளவுக்கு அந்த வெள்ளம் சூழ்ந்து கொண்டு வந்தது. அப்போ உடனே மன்னன் பயந்து போய் வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு மதில் சுவர் அணை மாதிரி கட்டி அந்த வெள்ளத்தை உள்ள வராம தடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப மதுரையில ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு யாருமே இல்லை. அந்த பாட்டி சிவன் கிட்ட சொல்லி புலமும், எனக்கு யாருமே இல்லையே, எங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போக என்னால வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அழுகும் போது சிவனை வந்து ஒரு சிறுவன் வேடத்துல வந்து, பாட்டி நான் போறேன், ஆனா எனக்கு சாப்பிட புட்டு மட்டும் கூட போதும், ஏன்னா எனக்கு ரொம்ப புட்டு பிடிக்கும் அப்படின்வாரு.
அதே மாதிரி இந்த பாட்டியும் பிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. இவரும் போயிட்டு அங்கே வேலை செய்யாமல் மற்றவங்களோட கதை பேசிக்கிட்டு தெரிஞ்சதுனால மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. மன்னன் பெரம்பால சிவனை அடித்தார். அந்த அடி வந்து சிவன் முதுகில் பட்டது, அனைத்து உயிரினங்கள் முதுகலையும் பட்டது. அப்போ மாணிக்க வாசகர் மதுரையில் இருக்காரு, அவருக்கும் அடிபட்டது. இப்படி இருக்கும்போது இந்த மன்னனுக்கும் அடி விழுந்தது. உடனே அசரீரி வாக்கு வானத்தில் ஒழிச்சது, மாணிக்க வாசகருடைய பெருமையை உனக்கு உணர்த்தத்தான் இப்படி நான் வந்து நாடகம் ஆடினேன், நீ மாணிக்க வாசகரை இனிமேல் தண்டிக்காத அப்படின்னு சொன்னோடனே மன்னனும் மதுரைக்கு சென்று மாணிக்க வாசகரை அவர் விருப்பப்படி திருப்பெருந்துறை கோயிலுக்கே அனுப்பி வச்சார். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் இலங்கையில் ஒரு புத்த மதத்தை சேர்ந்த மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட இருந்த ஒரு புத்த பிச்சு தமிழகத்தில் யாரோ வந்து மாணிக்க வாசகர்னு மக்களை எல்லாம் சைவத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் அவரை வந்து புத்த மதத்தின் பெருமைகளை சொல்லி அவரை புத்த மதத்துக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த மன்னரும் அந்த புத்த பிட்சுவோட சேர்ந்து அவருடைய மன்னனுக்கு ஒரு ஊமையான பெண், அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்தாக்கா தில்லையில், அதான் சிதம்பரம் கோயிலில் திரை, அந்த பக்கம் திரைக்கு அந்த பக்கம் மாணிக்க வாசகர் இருக்காரு, இந்த பக்கம் வந்து புத்த பிட்சுவும் அந்த அரசரும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த புத்த பிட்சு வந்து நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் மாணிக்க வாசகர் ஒரு பதிலும் சொல்லலை. ரொம்ப நேரம் கேள்வி கேட்ட அப்புறம் ஏதோ மாணிக்க வாசகரை கிண்டலா ஏதோ சொல்லும் போது சரஸ்வதி தேவி மாணிக்க வாச அந்த இவரை விட்டு புத்த பிட்சுவை விட்டு விலகிட்டாங்க. அந்த புத்த பிட்சு ஊமையாயிட்டான். இப்போ இந்த ராஜாக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஓ, எதிர்க்க திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா போய் மாணிக்க வாசகர்கிட்ட இந்த புத்த பிட்சுவை ஊமையாக்கிட்டீங்க, ஆனால் ஊமையாக இருக்கிற என் பொண்ணை பேச வைப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே உடனே அந்த பெண், ஊமையான பெண் பேச தொடங்கினால் புத்த பிட்சு கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் அளித்தார். இந்த அதிசயம் நடந்தது சிதம்பரம் கோயிலில். ஸோ அப்பேற்பட்ட இந்த மாணிக்க வாசகர் உடைய இந்த திருவாசகத்தை நம்ம படிக்கணும்னா இந்த கதை தெரிஞ்சாதான் நம்ம படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கதையை எல்லாருக்கும் சொன்னேன். உடம்பு பார்த்துக்கோங்க. நன்றி.